கன்னியாகுமரி மாவட்டம் மறுமுனையில் உள்ள தனியார் கல்லூரியில் வேலுத்தம்பி தளவாயின் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அருமணி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் வீரன் வேலுத்தம்பி சிலை நிறுவப்பட்டது. இதன் திறப்பு நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளாளர் கோபிநாதன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வேலுத்தம்பி தளவாய் குறித்த கருத்தரங்கு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரைபுடைந்து வெள்ளநீர் ஊருக்குள் புகுந்தது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அணையில் இருந்து வினாடிக்கு 1500 கனஅடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக சொரக்காய்பேட்டை அருகே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொசஸ்தலை ஆற்றின் கரை உடைந்தது. இதனால் கிராமத்திற்குள் வெள்ளநீர் புகுந்து மக்கள் அவதிக்குள்ளாக்கினர். மேலும் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வெள்ளநீர் புகுந்து பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனியார் நிறுவனம் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பேரட்டிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பேரட்டிவாக்கம் காலனி மற்றும் உப்பரபாளையம் ஆகிய கிராமத்தில் வெள்ளநீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். நிலையில் தனியார் நிறுவனத்தின் சார்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 250 குடும்பங்களுக்கு சுமார் 6 லட்சம் மதிப்பிலான அரிசி, பருப்பு, முகக்கவசம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேரட்டிவாக்கம் ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் ஞானவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் விரிஞ்சிபுரம் பாலாற்றில் அடித்து செல்லப்பட்ட ராணுவ வீரரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்திய ராணுவ வீரர் மனோகரன் என்பவர் விரிஞ்சிபுரத்தில் இருந்து வடக்குந்தாங்கல் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பாலாற்று வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் சிக்கிக் கொண்ட அவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக ராணுவ வீரரை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவரது குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனா்.